Hi friends, this is Learn With GMK. Today, we are going to talk about test number 18 max measurement. This is the part video. So, we solved the 10 sum. This is the remaining part sum. We will solve the topper sum. We announce the measurement exam. So, you can try the secret. இப்போ நம்ம ரிமைனிங் சம்ஸ் இதில் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இரு உருளையின் உயரங்கள் மற்றும் ஆரங்கள் முறையே 1:2, 2:1. ஸோ ரெண்டு சிலிண்டர் வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு சிலிண்டரோட உயரம் பார்த்தீங்கன்னா ஹைட் 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேடியஸ் பார்த்தோன்னா 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு ஹைட்டு, இது வந்துட்டு ஒரு ரேடியஸா. ஸோ இதை வந்துட்டு என்னென்னா விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு சிலிண்டருக்கான விகிதம் கேட்டிருக்காங்க. சிலிண்டருக்கான ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு πr²h. ஓகேவா, πr²h. இதில் ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு வந்துட்டு ஹைட் 22/7, பையை வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா கேன்சல் ஆகிறது தான். இன்ட்டு ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2², 4 ஆகும். ஹைட் வந்துட்டு இங்கே 1 கொடுத்துருக்காங்க, 1:1. ஓகேவா, ஸோ ரேஷியோ. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, பை அப்படியே வச்சுக்கலாம். ஹைட் வந்துட்டு 2:2, ஹைட் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு 2 அப்படியே வரும். ரேடியஸ் வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க, 1:1, 1. ஓகேவா, 2, அவ்வளோதான். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறலாம், கேன்சல் பண்ணலாம். பை கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 4, இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 2. ஓகேவா, 1 1 கேன்சல் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த பக்கம் 2 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது. ஸோ 2:1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி 12. Find the total surface area of the cylinder of 14 cm diameter and 20 cm height னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு 2πr×h+r அப்படிங்கிறது தான். 2πr×h+r, ஹைட் ப்ளஸ் ரேடியஸ் அப்படிங்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவே. இப்போ இதில் நமக்கு டயமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும், அதில் பாதியாக இருக்கும், 7 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா, 2×22/7 × ரேடியஸ் வந்துட்டு 7 இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர் ப்ளஸ் ரேடியஸ் வந்துட்டு 7 7, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணணும். 2×22/7 × 7 × 27 அப்படின்னு வரும். 7 7 கேன்சல் ஆயிடலாம். மீதி இருக்கிறத மூணதையும் நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 7 2 14, 14 2 28. ஸோ லாஸ்ட் டிஜிட் 8 தான் முடியுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1188 cm². நீங்கள் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1188 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்து 13வது கணக்கு. ஒரு உருளையின் அடிப்பரப்பு 120 cm² மற்றும் அதன் உயரம் 16 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை கணக்கிடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு உருளை கொடுத்துருந்தாங்க. அந்த உருளையோட ஹைட்டும் நமக்கு பேஸ் ஏரியாவும் கொடுத்துருந்தாங்க. அப்போது இதுக்கான ஃபார்முலா என்னென்னா வி ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் தான் என்னென்னா ஃபார்முலா. ஓகேவா, ஏரியா பேஸ் ஏரியாவையும் அதோட ஹைட்டையும் நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ணணும். இங்கே வந்துட்டு நமக்கு பேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 120 கொடுத்துருக்காங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 கொடுத்துருக்காங்க. இப்போது 12×16 நம்ம பெருக்கணும்னா 192 வரும். அந்த 0 இருக்குது, ஸோ 0 போட்டுக்கோங்க. cm²×cm நமக்கு வந்துட்டு cm³னு வரும், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 1920 cm³ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இது ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும்னா பேஸ் ஏரியாவை ஹைட்டோட நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத. அடுத்து 14வது கணக்கு. த வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஆஃப் சைட்ஸ் 10 m, 10 cm, 10 cm. அதாவது கியூபாய்டோட கன அளவு கேட்டிருக்காங்க. அதோடைய பக்கங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கணும். இந்த இடத்துல 10 m கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம 10 10 இருக்கேன், நம்ம கண்ணுக்கு சென்டிமீட்டர் மாதிரியே தெரியும். ஸோ அதை நல்லா பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும். 10 m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு சென்டிமீட்டராக மாற்றணும். மற்ற அளவுகள் வந்துட்டு சென்டிமீட்டரில் இருக்கிறனால. அது மட்டும் இல்லாமல் ஆன்சரும் நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, சென்டிமீட்டர் க்யூபில். அதனால் இதை சென்டிமீட்டரில் மாற்றணும். ஸோ 10 m நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 100 நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 1000 cm அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு இது பண்ணிடலாம். கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா என்னென்னா L×B×H. ஓகேவா, LPH.
அப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னா நம்மளுக்கு அங்கே 1000 × 10 × 10 ஓகேவா. ஸோ மொத்தமாக நம்ம பண்ணும்போது நமக்கு எத்தனை ஜீரோ வருது, இங்கே ஒரு 3 0, இங்கே ஒரு 2 0, 5 0 வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னன்னா இங்கே கரெக்ட் ஆன்சர். அடுத்து 15வது கணக்கு பாருங்கள். ஒரு கன சதுரத்தின் ஒரு பக்கத்தின் சுற்றளவு 20 cm³ எனில் அதன் கன அளவு என்ன? சென்டிமீட்டர் க்யூப்பில் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ சென்டிமீட்டர் சுற்றளவு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பக்கத்தோட சுற்றளவு மட்டும், க்யூப்னால் நமக்கு வந்துட்டு 6 பக்கங்கள் இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பக்கங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தோட சுற்றளவு 20 cm. அப்போது ஒரு பக்கம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? அதாவது வால்யூமோட ஃபார்முலா என்ன? நமக்கு ஏ க்யூப். நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா கட்டாயம் நமக்கு ஏ தெரிஞ்சாகணும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது மொத்த சுற்றளவு தான், இதிலிருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்கிறோம். சுற்றளவு 20 அப்படின்னா 4 பக்கங்களும் சமம் ஓகேவா, சதுரம் அப்படிங்கும்போது. அப்போ ஒரு பக்கத்துக்கு என்னவாக இருக்கும்? 5 cm இருக்கும். அப்போனா தான் நமக்கு சுற்றளவு 20 cm வரும். அப்போ ஏங்கிறது 5 cm. இப்போ ஏ க்யூப் அப்படின்னா நமக்கு 5³ போடணும். 5³ அப்படிங்கிறது நமக்கு 5 × 25 × 25 × 125 cm³ வரும். ஆப்ஷன் ஏ தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஸோ பெரிமீட்டர்லேருந்து நம்ம சைடு கண்டுபிடிச்சி அந்த சைட்லேருந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 16வது கணக்கு பாருங்கள். ஏ க்யூப் ஹேஸ் ஏ வால்யூம் ஆஃப் 7220 cm³. ஃபைண்ட் இட் சைடு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ வால்யூம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. வால்யூம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏ க்யூப். ஏ க்யூப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7220 cm³ கொடுத்துருக்காங்க. நமக்கு சைடு கேட்டிருக்காங்க. சைடுனா என்ன? நம்ம ஏ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த க்யூபை இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு அது க்யூப் ரூட்டாக மாறும் ஓகேவா. ஸோ க்யூப் ரூட்டாக மாறும் நமக்கு. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 7220 வரும். இப்போ நம்ம க்யூப் ரூட் கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூபுக்கான அந்த நம்பர் வந்துட்டு கிடையாது. நமக்கு இதை எடுத்தோம்னா நமக்கு டெசிமலில் தான் வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்படி சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்லேருந்து கொண்டு வர பார்க்கலாம். ஆப்ஷன்லையும் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து பண்ணாதீங்க. அதை வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்து பண்ணாலே நம்ம வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 19.32 இருக்குது. இதை 19 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் அப் பண்ணி 19³ எடுத்தீங்க அப்படின்னா என்ன வருதுங்கிறத பாருங்கள். 6800 சம்திங் வரும். ஸோ அது வந்துட்டு நியர்லி 7220 பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை வச்சுருங்க. அடுத்த மற்றதையும் நீங்கள் வந்துட்டு கட்டாயம் போட்டு பார்க்கணும். 22 அப்படின்னு நம்ம போடும்போது நியர்லி 10,000 கிட்ட வரும். 25³ போட்டிங்கன்னா நியர்லி 15,000 கிட்ட வரும். ஸோ இதில் 4 ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி வந்துட்டு 2. அப்போ 2 வந்துட்டு நம்ம க்யூ போடும்போது 8 அப்படின்னு வரும். ஸோ நியர்லி எது இதில் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சில வித்தியாசமாக இருக்கிறதுக்கு இந்த இதை வந்துட்டு சூஸ் பண்ணி அப்ராக்சிமேஷன் மெத்தடில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கேள்வி, ஏரியா ஆஃப் செக்டர் ஆஃப் ஏ சர்க்கிள், வட்டத்தின் செக்டாரின் பரப்பளவு என்ன? இது வந்துட்டு ஃபார்முலா தான் θ/360 × π r² ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். 18வது கணக்கு பாருங்கள். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 44 cm எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வட்டத்தோட சுற்றளவு தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பரப்பளவு ஃபார்முலா தெரியணும் ஓகேவா. ஸோ பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு π r². இதில் நம்மளுக்கு ஆர் தேவைப்படுது. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வட்டத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா 2π r அப்படிங்கிறது ஓகேவா. இப்போ 2π r ஈக்குவல் டு நமக்கு 44 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம இந்த ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நம்ம ஆரை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 44 இந்த பை எங்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 7/22 வரும். 7/22 இந்த 2 இங்கிட்ட வரும்போது நமக்கு 1/2 அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 4 11 = 44, 2 11 = 22, 2 2 4 1 2 1 2 1 2. ஸோ எல்லாம் போக கடைசியாக நமக்கு ஆர் அப்படிங்கிறது 7 கிடைக்கும். இப்போ அந்த 7 இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் π r² ஏன்னா அதுதான் ஏரியா ஃபார்முலா. 22/7 × 7 × 7, 1 7 1 7 கேன்சல் ஆயிரும். 22 × 7 நமக்கு 154 அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ 154 cm². ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இங்கே கரெக்ட் ஆன்சர். அடுத்து 19வது கணக்கு, ஒரு வளையத்தின் வெளி மற்றும் உள் ஆர அளவு முறையே 15 cm மற்றும் 10 cm எனில் அதன் பரப்பளவை காண்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா அவுட்டர் அண்டு இன்னர் ரிங்கு இந்த மாதிரி சமுக்கு ஏரியா என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பை இன்ட்டு
கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இதில் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது அவுட்டர் ரேடியஸ், ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது இன்னர் ரேடியஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிரும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு பையோட மதிப்பு 22/7, ஆரோட மதிப்பு நமக்கு 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் 15 15 நம்மளுக்கு 225. இங்கே ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது, ஸ்மால் ஆர் 10 சென்டிமீட்டர், அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கும்போது 10 10 100. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். 22/7 125 வரும். இதை வந்துட்டு நம்ம மல்டிபிள் டிவைட் பண்ண முடியாது எதையுமே. ஸோ அதனால் 22 125 மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 125 × 22, 125 2 நம்மளுக்கு 250 வரும். ஸோ 250 இது பண்ண 2750 அப்படிங்கிறது நமக்கு மல்டிபிள் பண்ணால் 2750 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சுட்டு இதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். 2750 / 7 இப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 392 கிட்ட வரும். 7 37 நமக்கு 21, ரிமைண்டர் 6 வரும், இங்கே 5 வரும். 97 63, ரிமைண்டர் 2, அந்த 0 இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 14, ரிமைண்டர் 6, அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 392 எங்கே இருக்குது ஆப்ஷனில் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். 20வது கணக்கு பாருங்கள். ஒரு வட்டத்தின் சுற்றளவின் மீது உள்ள ஒரு புள்ளி வழியாக வரையப்படும் தொடுகோடு ஆனது ஆரத்துடன் ஏற்படுத்தும் கோணத்தின் அளவு எது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு தொடுகோடு அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சன்ட்னு போட்டிருக்காங்க, இதுதான் தொடுகோடு. ஆரம் அப்படிங்கிறது நமக்கு மைய புள்ளியில இருந்து ஏதோ ஒரு வட்டத்தோடைய அந்த சுற்றளவத்தோட கூடிய ஒரு பகுதி தான். ஸோ அது எங்கே வேணாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம் இல்லை இங்கே இருக்கலாம், இந்த மாதிரி எந்த பிளேஸில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மையத்தில் இருந்து என்னென்னா அது வந்துட்டு வரும். அப்போது இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் செங்கோணமாக தான் வந்துட்டு கட்டாயம் இருக்கும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு செங்கோணம், செங்கோணம் அப்படின்னாலே நமக்கு 90 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இங்கே கரெக்ட் ஆன்சர். 21, விட்ட அளவை கொண்டு வட்டத்தின் பரப்பளவை கணக்கிடுவதற்கான பொருத்தமான சூத்திரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வட்டத்தோட பரப்பளவு ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன அப்படின்னா நமக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னா நமக்கு ஆர், அதாவது ஆரத்தோட மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம், விட்டத்தை 2 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். டயமீட்டரை 2 டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆர் ஈக்குவல் டு T/2 போடலாம், ஸ்கொயரை போட்டுக்கோங்க. அப்போ பை D² / 4 அப்படிங்கிறது தான் என்னென்னா இங்கே கரெக்ட் ஆன்சர். D² / 4 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கணக்கு 22, 5 மீட்டர் நீளமுடைய ஏணியானது ஒரு கம்பத்தின் மீது 3 மீட்டர் உயரத்தில் நிறுத்தப்படுகிறது. ஓகேவா? அப்படின்னா ஏணியோட அடிப்பகுதிக்கும் கம்பத்துக்கு இடையிலான தூரமும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு டிராயிங் போட்டுக்கலாம். என்னென்னா 3 மீட்டர் உயரத்தில் அதாவது ஒரு போல் இருக்குது, இந்த போல்லேருந்து 3 மீட்டர் ஹைட்டில் இந்த ஏணியை வந்துட்டு நிப்பாட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு இதுதான் ஏணி. ஸோ இப்போ சாய்வாக இருக்கிறது ஏணி, இங்கே இருக்கிறது போல், கீழே இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது இந்த ஏணிக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 5 மீட்டர் நீளமுடைய ஏணி 3 மீட்டர் உயரத்தில் போலில் நிப்பாட்டுறாங்க. ஸோ இதுதான் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கோணம், பித்தாகரஸ் தியரமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி, இது வந்துட்டு சி. இப்போ நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி என்ன வரும் ஃபார்முலா, AC² = AB² + BC² அப்படின்னு வரும். ஏசி ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு 5² அப்படின்னா 25 = AB அப்படிங்கிறது 3, அப்போ 3² அப்படிங்கும்போது 9 வரும், ப்ளஸ் BC² தான் நமக்கு வேணும். ஸோ 9 எங்கிட்டு கொண்டு வந்துருங்க, அப்போ 16 அப்படின்னு வரும். ஓகேவா? அதாவது இங்கே போடுறேன், 16 = BC² வரும். நம்மளுக்கு தேவை பிசி தான். ஸோ இந்த ஸ்கொயர் எங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டாக வரும். அப்போ நமக்கு 4 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். 4 மீட்டர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். 23வது கேள்வி, ஒரு முக்கோணத்தில் 2 சமபக்கங்கள் செங்கோணத்தில் அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ செங்கோணம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும், இந்த 2 பக்கமும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் மற்ற 2 கோணங்கள்,
இந்த கோணம் வந்துட்டு நமக்கு 90 டிகிரி. அப்ப இந்த கோணமும் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது 90. அப்ப நமக்கு முக்கோணம் அப்படினாலே டோட்டலா 180 டிகிரி தான். அப்படி பாக்கும்போது நமக்கு இந்த ஆப்ஷனை வச்சு பாக்கும்போது ஒன்னு B-ஆ இருக்கணும் இல்லனா D-ஆ இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்னன்னா இந்த ரெண்டு முக்கோணத்தை நம்ம பார்த்தோம் அப்படினாலே நல்லா தெரியும் இது 45 டிகிரி. ஏனா இப்படி நம்ம கோடு போடும்போது அது செங்கோணம் கோணமா மாறுது. அதுல பாதியா தான் நமக்கு இங்க இருக்கனால இது ரெண்டுமே 45 டிகிரி 45 டிகிரி. அப்ப ஆப்ஷன் D தான் என்னன்னா இங்க கரெக்ட் ஆன்சர். 24வது கணக்கு பாப்போம். எந்த முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது அதன் மற்ற இரு பக்க வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு செங்கோண முக்கோணம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதில் கர்ணம் ஹைப்போட்டனியூஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம். ஓகேவா? ஸோ இதோட இந்த இதோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கொயருக்கு கூட்டணும் அப்படின்னா சமமாக இருக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இந்த 2 சைட்ஸும் எப்போதுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்த கணக்கு பார்ப்போம். இந்த வீடியோவில் லாஸ்ட் சம் 25 பார்க்க போகிறோம். ஸோ 15 கணக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கணக்கு என்னென்னா ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம், செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. ஸோ செங்கோண முக்கோணம் வரைஞ்சிடலாம். இதோட கர்ணம், கர்ணம் அப்படின்னா இந்த சைடு தான், 13 சென்டிமீட்டர். இதோட உயரம் ஹைட்டு 12 சென்டிமீட்டர். அப்போ அடிப்பக்கம் பேஸ் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா நம்மளுக்கு கர்ணம் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி ஸ்கொயர், கர்ணம் அப்படிங்கிறத சி ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம். அதாவது இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு இருக்கும்போது. ஓகேவா? இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா கர்ணம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. நமக்கு பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும்னா இதிலிருந்து நம்ம தான் வந்துட்டு டெரைவ் பண்ணி எடுக்கணும். அப்போ டெரைவ் பண்ணி எடுத்தோம்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் 1/2 எழுதலாமா? ஸோ 1/2 எழுதுகிறோம் இங்கே. சாரி, இங்கே சி ஸ்கொயர் வராது, சி மட்டும்தான் வரும் ஃபார்முலாவில். ஓகேவா? சி தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 1/2 இந்த சைடு கொண்டு வரும்போது சி ஸ்கொயராக மாறும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் வரும். நமக்கு தேவை பி மட்டும்தான். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், இந்த ஹச் ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகேவா? மாறும். அடுத்து வந்துட்டு நம்ம இந்த ஸ்கொயரை வந்துட்டு இங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ ஸ்கொயர் இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஹைப்போடென்யூஸ், 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 அப்படின்னு வரும். ஹைட் அப்படிங்கிறது 12 சென்டிமீட்டர், 12 ஸ்கொயர் அப்படிங்கிறது 144 அப்படின்னு வரும். இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 25 ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 வரும். ஸோ 5 நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டருங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம 15 சம் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 10 சம் வந்துட்டு பெண்டிங் இருக்குது. அடுத்த வீடியோவில் அந்த 10 சமையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த 15 சம்மில் நீங்கள் எத்தனை சம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எதுலாம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.